கிளிநொச்சியில் கடந்த ஒரு வாரத்திற்குள் 4 சிசு மரணங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு பாதிக்கப்பட்ட தரப்பால் கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவர்களின் அலட்சியம், உரிய நேரத்தில் சரியான சிகிச்சை அளிக்கப்படாமை போன்ற மருத்துவ காரணங்களாலே இவ்வாறு 4 சிசு மரணங்களும் ஒரு பெண்ணின் கர்ப்பப்பை அகற்றப்பட வேண்டிய தேவையும் ஏற்பட்டது கூறப்பட்டு பரபரப்பு முறைப்பாட்டு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளதாக ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதே தவிர இந்த 4 சிசு மரணங்கள் மற்றும் ஒரு பெண்ணின் கர்ப்பப்பை அகற்றப்பட்ட சம்பவம் அந்த அனைத்துக்குமே ஒரு பயிற்சி மகப்பேறு மருத்துவ நிபுணரே காரணம் என்கின்ற அடிப்படையில் அந்த கடிதம் அமைந்திருக்கின்றது. இது தொடர்பிலும் மற்றொரு செய்தியாக, கொழும்பில் இருந்து பண்டாரவளைக்கு ஒரு சடலம் ஒன்றினை கொண்டு வந்த நிலையில் அந்த மரண சடங்குக்கு கொழும்பில் இருந்து ஒரு சட்டத்தரணி வந்திருக்கின்றார். அவர் பண்டாரவளையில் மரண சடங்கில் ஈடுபட்டுக் கொண்ட நிலையில் உயிரிழந்து விட்டார். அதனைத் தொடர்ந்து கொழும்பில் இருந்து ஏற்கனவே ஒரு சடலம் கொண்டு வரப்பட்ட அதே வாகனத்தில் அந்த மரண சடங்கில் கலந்து கொண்ட சட்டத்தரணியை மீண்டும் கொழும்புக்கு கொண்டு சென்ற சோகமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. இந்த 2 செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அடுத்து முதல் டியூப் தமிழ் 24/7 என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எமது பேஸ்புக் பக்கத்தினை லைக் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிறப்பின் பொழுது 4 சிசு மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் ஒரு பெண்ணின் கர்ப்பப்பை அகற்றப்பட்டுள்ளதாகவும் பரபரப்பு கடிதம் ஒன்று அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட தரப்பினராலே இவ்வாறு முறைப்பாட்டு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. குறித்த கடிதத்திலே பாதிக்கப்பட்ட தரப்பினரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இருந்து இவ்வாறு சிகிச்சைக்காக செல்கின்றார்கள், பிரசவத்திற்காக செல்கின்றார்கள். இப்படி சென்ற நிலையிலே கடந்த ஒரு வாரத்திற்குள் இவ்வாறான துயர சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதை தவிர இந்த 4 சிசு மரணங்கள் இடம்பெறும் போதும், அதேவேளை ஒரு பெண்ணின் கர்ப்பப்பை அகற்றும் போதும் ஒரு பிரசவ பயிற்சி மகப்பேறு நிபுணரே இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த 5 சம்பவங்களிலும் அந்த மகப்பேறு பயிற்சி நிபுணரே இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொரு சம்பவமாக, கொழும்பிலே ஒருவர் மரணித்த நிலையில் அவரது சொந்த ஊரான பண்டாரவளைக்கு அவரது சடலம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த மரண சடங்கில் கலந்து கொள்வதற்காக கொழும்பு மருதானை பகுதியைச் சேர்ந்த பிரபல சட்டத்தரணி ஒருவர் பண்டாரவளைக்கு கடந்த 1 தேதி சென்றிருக்கின்றார். அங்கு சென்று அந்த மரண சடங்கில் கலந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்து விட்டார். அதனைத் தொடர்ந்து கொழும்பில் இருந்து பண்டாரவளைக்கு ஏற்கனவே உயிர்வந்தவரின் சடலம், அதாவது மரண சடங்கிற்கு வந்தாரோ அவருடைய சடலத்தை ஏற்றி வந்த அந்த வாகனத்திலே மீண்டும் பண்டாரவளையிலிருந்து குறித்த சட்டத்தரணியின் சடலத்தை ஏற்றி கொண்டு அந்த வாகனம் சென்றிருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.